வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலினின் நாளைய டெல்லி பயணம் ரத்து. டெல்லியில் நடக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் டி ஆர் பாலு பங்கேற்கிறார். கோவை மருதமலையில் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட தாய் யானைக்கு கிரேன் உதவியுடன் சிகிச்சை. பிரிய மனமின்றி சுற்றி வந்த யானை குட்டிக்கு பாலூட்டிய தாய் யானை. சென்னை மாதவரத்தில் தாய்ப்பாலை பாட்டில்களில் அடைத்து சட்டவிரோதமாக விற்பனை. புரோட்டீன் பவுடர் விற்ற கடைக்கு சீல் வைத்த உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். பாட்டிலில் தாய்ப்பால் அடைத்து விற்ற விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள். தனியார் மருத்துவமனைக்கும் தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தில் பிரதமர் மோடி. முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு. ஏராளமான அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். 57 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை இறுதிக்கட்ட தேர்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் நாடு முழுவதும் 1100 கோடி மதிப்புள்ள பணம் நகைகள் பறிமுதல். தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாய் சிக்கியதாக வருமான வரித்துறை தகவல். அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எச்சரிக்கை. அணையப்போகும் விளக்கு என அதிமுகவை விமர்சித்த அண்ணாமலைக்கு பதிலடி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணையா விளக்கு என்பது அன்னை தமிழக மக்களுக்கு தெரியும். தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கு என்பதும். சிறையில் இருந்தாலும் டெல்லி அரசின் பணிகள் பாதிக்காது என கெஜ்ரிவால் திட்டவட்டம். பிணை முடிவதால் நாளை மறுநாள் மீண்டும் சிறைக்கு செல்லும் நிலையில் வீடியோ வெளியீடு. கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம். தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. யானைகள் முகாமிட்டதால் கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல வனத்துறை தடை. சீரமைப்பு பணி முடிந்து திறக்கப்பட்ட 3 நாட்களில் மீண்டும் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் மீண்டும் பரவும் தீ. தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாததால் தீயை அணைப்பதில் தாமதம். டெல்லி குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஹரியானா அரசு கூடுதல் நீரை வழங்க வேண்டும். ஹரியானாவுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு மனு தாக்கல். இரண்டாயிரத்தி 2025 IPL மெகா ஏல விதிகளில் வருகிறது புதிய கட்டுப்பாடு. ஒவ்வொரு அணிகளும் 3 வீரர்களை தக்க வைப்பதுடன் 1 RTM கார்டை மட்டுமே பயன்படுத்த முடியும் என தகவல். ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட TTF வாசன் செல்போனை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட வந்த நிலையில் நோட்டீஸ் வழங்கிய போலீசார்.
சேலம் மாவட்டம் அழகாபுரம் பகுதியில் உள்ள கார் ஷெட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. திருமலை, விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி ஏற்பட்டது இந்த தீ விபத்து? சேலம் மாநகர் அழகாபுரம் பகுதியில் ராஜா என்பவர் கார்களுக்கு சீட் கவர் தைக்கும் கடை நடத்தி வருகிறார். இவரது பட்டறையில் இன்று 4 கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 கார்களில் 2 கார்கள் உடனடியாக வெளியே எடுத்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த தீயானது மனமளவென எரிந்து பட்டறையில் இருந்த 2 கார்கள் தீப்பிடித்து இருந்ததன் காரணமாக அந்த 2 கார்களும் முழுவதும் சேதமானது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த சேவப்பட்டை காவல் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பட்டறையில் இருப்பு இருந்த சீட்டு கவர்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களும் தீயில் கருகியது. மேலும் கார் பட்டறை அருகே இருந்த மரக்கடையிலும் தீப்பற்றியதால் மரக்கடையில் இருந்த மரப்பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்து குறித்து அழகாபுரம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலா, நன்றி. திருமலை, விரிவான விவரங்களை பதிவு செய்து கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தனது நீண்ட நேர தியானத்தை தொடங்கியுள்ளார். 3 நாள் பயணமாக நேற்று கன்னியாகுமரி வந்தடைந்த பிரதமர் மோடி இன்று காலை விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றார். சுவாமி விவேகானந்தர் பாறையில் இருந்தவாறு சூரிய உதயத்தை அவர் கண்டுகளித்தார். அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா ஆகிய 3 பெருங்கடல்கள் சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில் இயற்கை அழகை ரசித்தவாறு பிரதமர் மோடி சூரிய உதயத்தையும் கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து விவேகானந்தர் மண்டபத்தில் அமர்ந்து பிரதமர் மோடி தியானத்தை தொடங்கினார். சுவாமி விவேகானந்தர் சிலை அமைந்துள்ள மைய மண்டபத்தில் காவி உடையில் கையில் ருத்ராட்ச மாலையுடன் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று நள்ளிரவு வரை அதே இடத்தில் பிரதமர் மோடி தியானத்தை தொடர்வார் என்றும், தரைத்தளத்தில் உள்ள மண்டபத்தில் நாளை அதிகாலை முதல் பிரதமர் தியானம் மேற்கொள்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்வதற்கான படகு சேவை திடீரென நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். எனினும் மதியம் 12:30 மணிக்கு மேல் மீண்டும் படகு சேவை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை தனது தியானத்தை தொடங்கினார். அதேவேளையில் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு இன்று காலை 8 மணி முதல் ஒரே ஒரு படகு மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு குழாமில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க படகு குழாம் வரை சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் 500 மீட்டருக்கு முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டன. விவேகானந்தர் மண்டபம் செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர். இதனிடையே விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல் அனுமதிக்கப்படுவார்கள் என திருநெல்வேலி சரக டிஐஜி பிரவேஷ்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை படகு மூலம் சுமார் 600 பேர் விவேகானந்தர் நினைவு மண்டபம் சென்று வந்திருப்பதாக கூறினார். இங்க மட்டும் பேக் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், மத்த ஐடென்டிட்டி செக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு அலோவ் பண்றோம். சார், இப்போ போட்டிங் எத்தனை மணி வரை சார்? அதே நார்மல் டைம் தான். நார்மல் டைம் ஈவினிங் வர. ஈவினிங் 1:00 வரை எஸ்பிசி பெர்மிஷன் அக்ரோ இல்லன்னு சொல்றா? இல்ல அலோவ்ட் பெர்மிட். இந்நிலையில் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்வதற்கான படகு சேவை நண்பகல் 11:30 மணி அளவில் திடீரென நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீபாத மண்டபத்தில் உள்ள சுற்றுலா பயணிகளை திரும்ப அழைத்து வரும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதனிடையே நண்பகல் 12:30 மணி முதல் மீண்டும் விவேகானந்தர் மண்டபம் செல்வதற்கான படகு போக்குவரத்து தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்க இன்னும் காலையில் தான் வந்தோம். போட்டிங் போகலன்ட்டாங்க. இப்பதான் இங்கிட்டு வந்தோம். 11 மணி வரை போட்டு போச்சு, அதுக்கப்புறம் அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு வரைச்சிருக்காங்க.